வணக்கம். பேரன்புக்கு மதிப்புக்கு பெருமைக்கு ஒரு இனிய தமிழ் மக்களே, இன்று கனடிய தமிழன் மீண்டும் இந்த விசிட்டர் விசாவுக்கு கனடாவுக்கு வருபவர்கள் அகதியாக பதிகிறார்கள். அது மட்டுமல்ல, ஸ்டூடெண்ட் விசா இப்படி முக்கியமான நல்ல நல்ல விடயங்களை மீண்டும் இந்த கனடிய தமிழன் உங்களுடைய முக்கியமான விடயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். தயவுசெய்து மறக்காதீர்கள். போன தடவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள், உங்களோட ஆதரவை தந்திருக்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதீர்கள். தயவுசெய்து தொடர்ச்சியாக நான் இதை பற்றி போட்டி போட்டுக்கொண்டே இருப்பேன். உண்மையான விஷயமும் அது மட்டும் அனுபவசாலிகள் இந்த தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களை தான் நான் சந்தித்து பேசி கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், மீண்டும் நாங்கள் எங்களுடைய மல்டி சர்வீஸ் விசா சர்வீஸ் ஆர்கனைசேஷன் உரிமையாளர் திரு ராஜ்பூரன் அவர்களும் மீண்டும் இதை பற்றி கேட்க போகிறேன். மறக்காதீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாருங்கள். வணக்கம் ராஜ்பூரன். வணக்கம். ஓகே, இன்று நாங்கள் போன தடவை நீங்கள் சொன்னதுக்கு நிறைய மக்கள் சப்போர்ட் பண்ணார்கள், ஆதரவு தந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் மிக்க நன்றி. அது மட்டுமில்ல, காமெண்ட்டை போடுங்கள், க்வெஸ்சன்ஸை கேளுங்கள், அவர் ஆன்சர் பண்ணுவார் என்னுடைய கேள்விக்கு. இன்று இந்த ரெஃப்யூஜி அதாவது விசிட்டர் விசாவிலே வருகின்றவர்கள் கனடாவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் பலர் வந்து நான் கேள்விப்படுகிறேன், பலர் ரெஃப்யூஜியாக பதிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி, அதை எப்படி பார்க்குறீர்கள், அதை எப்படி சாத்தியக்கூறமாக எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறது? இல்லை, என்னென்னு சொன்னால், இப்போ விசிட்டர்ஸ் விசாவில் வர்றவர்கள் ரிஃப்யூஜி அடிக்கணும்ன்றத விட, இப்போ விசிட்டர் விசாவில் வர்றாங்க நிறைய பேர் ரிஃப்யூஜி கிளைம் பண்ணி அவைகளுக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஓ, ஆனால் அதே நேரம் வந்து அவைகளுக்கு உண்மையான அந்த வேறு மெம்பர்ஸ் வந்து இவங்களை விசாரிக்கைகளை வந்து எங்களுக்கு உண்மையான பிரச்சனை இருந்தால் தான் அவைகள் அகதிகளை ஏற்றுக்கொள்கிறோம். அதை விட்டுட்டு நீங்கள் சும்மா விசிட்டர் விசாவில் வந்து போட்டு இல்லை ரிஃப்யூஜி அடிக்கலாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீங்கள் சரியான முறையில் அதை அவருக்கு மெம்பர்ஸுக்கு அறிவிக்க தெரியப்படுத்த வைக்கலாம், அவை நிறைய பேருக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒருவர் வந்து ஒரு விசிட்டர் விசாவிலே வருவதற்கு அங்கே விண்ணப்பிக்கின்ற போது தன்னுடைய சொத்து விவகாரம், தன்னுடைய வேலை, தன்னுடைய என்னென்ன உடன்பிறப்புகள் எல்லாவற்றையும் அங்கே கொடுத்து விடார்கள். எனவே அவருடைய பேரை இங்கே அடித்தால் சரித்திரமே வரும். இங்கே அப்படி எல்லாம் எடுத்து இந்த விசாவை எடுத்துவிட்டு இங்கு வந்து அவர் அகதி அடிப்பது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியக்கூறு நீங்க நினைக்கிறீர்கள்? இல்லை, இப்போ என்னென்னா அவருக்கு இப்போ பிரச்சனை வந்து எல்லாருக்கும் சொத்து உள்ள ஆளுக்கு வரும், இல்லாத ஆளுக்கு வரும்னு சொல்லி இல்லை. இப்போ நீங்கள் யாருக்கும் பெறலாம். இப்போ உண்மையான ஒரு பிரச்சனைகள் ஒரு என்னென்ன மாதிரி ஒவ்வொரு இதில் வரும் அவைகளுக்கு அதாவது உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து அரசாங்கத்தால் உங்களுக்கு இராணுவமும் போலீஸாலையும் பிரச்சனைன்னு சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளின மொழியை மற்றபடி உங்களோட அந்த சும்மா பிரச்சனைகள் காணி பிரச்சனை அதோட பிரச்சனை அங்கே போனால் வட்டி போடுவாங்களே அந்த இதில் எங்களுக்கு சில குரூப்ஸுகளுக்குள்ள கேங்களுக்குள்ள பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேது. அகதி அந்தஸ்து வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் அசலம் தான் இங்கே இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து இப்படியான கேஸ்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த ஈவன் பராமிலிட்ரி கூட இப்போ எடுக்கப்படாது. இப்போ அந்த வேறு ஒரு குரூப்புகள் அதுகளில் பிரச்சனை இல்லை, அவையோட பிரச்சனை எல்லாம் இப்போ சரி வராது. உண்மையில் உங்களுக்கு அரசாங்கத்தால் பிரச்சனை இருந்தால் பொலிட்டிக்கல் அசலம் தான் இங்கே இருக்குது. இப்போ அதை அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சரியான முறையில் வந்து ஒரு அரசாங்கத்தாலேயோ இல்லை இராணுவத்தாலேயோ போலீஸாராலேயோ இல்லாது புலனாய்வுத்துறையினாரோ உங்களுக்கு பிரச்சனை என்று சொல்லி அதை சரியான முறையில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணால் தான் உங்களுக்கு அகதி அந்த ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இப்போ முதல்ல அவர்கள் பதிந்து விடுவார், எப்படி இந்த ப்ராசஸ் நடக்கின்றது? அவர் போய் பதிந்தவுடன் முதல் பதிந்து விடுவார்கள், அப்புறம் கேஸ் என்று வருகின்ற வேலைகள் தான் அவற்றை எல்லாம் எடுப்பார்கள் இல்லையா? இப்போ இப்போ கேஸ் என்று இப்போ நான் அதை ஒரு சரியான ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். இப்போ வந்து கீபேக்க புறத்தில் இப்போ மூன்றியல் அங்கே ஏப்பிள் அடிக்க இது அசலம் அடிச்சிருக்கணும். ஆக்கள் அப்படியான ஆக்களுக்கு வந்து 6 மந்த்துக்குள்ளே அவள் கேஸ் எடுத்து எல்லாம் முடிச்சிருக்கணும். யாரும் கிடைச்சிருக்கு அதுக்கான சும்மா விசிட் விசாக்கள் எல்லாரும் அசலம் அடிக்கலாம். உண்மையாக பிரச்சனை இருந்தால் அவைகளுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருந்தால் அதை சரியான முறையில் மெம்பர்ஸுக்கு அதை ப்ரூஃப் பண்ணிடுவாங்க இருந்தால் அவைக்கு அகதி அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இன்னொன்று சொன்னீர்கள், இப்போ அங்கிருந்து வருபவர்களை இப்போ இங்கே வந்து உறவினர்கள் ஒரு கடிதம் கொடுக்குறார்கள், நான் தான் பொறுப்பு ஐயா அண்டெல்லாம். அவர்கள் பயப்படுகிறார்களே, ஐயோ இவன் பாட்டுக்கு நான் கொடுக்க என்னை பிடித்து விடுவார்களே, ரெண்டு பேரும் இங்கே பர்த்டேக்கு வந்தவன் கல்யாணத்துக்கு வந்த பயன் நின்று விட்டானே. அப்போ அது எவ்வளவு தூரம் அவர்களை பாதிக்கும்? இப்போ என்னென்றால், இப்போ இப்போ இன்னொரு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும், இப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஒரு விசிட் விசாக்கு அப்ளிகேஷன் போடுறீங்கன்றால் அந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ சில பேர் இங்கே செய்வினோம் அங்கே செய்வினோம் அப்படி இப்படி செய்வினோம். ஆனால் அந்த அப்ளிகேன் சைன் வந்து அவர் தான், இப்போ டிஜிட்டல் சைன் என்னென்றாலும் அவர் தான் அப்ளிகேஷன் போடுறேன். நீங்களும் இன்விடேஷன் தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கும் அந்த அப்ளிகேஷனும் சம்மந்தம் இல்லை. நீங்களும் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, அப்ளிகேன் தான் அவர். இதாக ஈவன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பான்சரில் உங்களுடைய ஸ்பௌஸை கூப்பிட்றீங்க என்னவோ அவையெல்லாம் அந்த அப்ளிகேன். அப்போ நீங்களும் ஒரு இதாக கொடுக்குறீங்க, அது மாதிரி வேறு இப்போ விசிட் விசால விரைவில் வந்து அவர் வந்து அப்ளிகேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு இன்விடேஷனை கொடுக்குறீங்க. அப்போ அது பயலோவின்படி இன்விடேஷன் கொடுத்ததால்
உங்களுக்கு பிரச்சனைக்கு சான்ஸ் இல்லை. சான்ஸ் இல்லை. ஓ இல்ல, ஒரு பிறந்த நாள் கொடுத்துருக்கோம். அதாவது பிறந்த நாளுக்கு நான் அழைத்திருக்கிறேன், என்னுடைய மனைவி தம்பி மாதிரி அழைத்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் பிறந்த நாள் முடிந்து விட்டது, போகவில்லையே. அப்ப இதை இவர்கள் கேட்க மாட்டார்களா? என்ன உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை அதுல சொல்றேன். என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் வந்து சிஸ்டரை கூப்பிட்டுருக்கா, அவன் தங்கச்சியை கூப்பிட்டுருக்கான். ஓ, தங்கச்சியை கூப்பிட்டுட்டு அவ பர்த்டே முடிஞ்சது. அப்ப அவளுக்கும் பெரிய பிரச்சனை இருக்க தெரியல. அவ பர்த்டே முடிஞ்சோன்னா அவன் வந்து இன்னும் சிலங்காக்கு போகலன்னு சொல்லிட்டு இவன் வந்து பாஸ்போர்ட்டை வேண்டி வச்சிருந்திருக்கான். அவன் பாஸ்போர்ட் பண்ணி அவன் போலீஸுக்கு அடிச்சிருக்கான். தங்கச்சி வந்தவா சிலங்காலேருந்து வந்தவா வந்து போலீஸுக்கு அடிச்சிருக்கிறான். போலீஸ் வந்து விசாரிச்சிருக்குது, என்னது கடை நீ பாஸ்போர்ட் அவன் வேண்டி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்க. அவன் வந்து ரிஃப்யூஜி அடிக்கிற பிளான்ல இருக்கிறான். அதால நான் பாஸ்போர்ட்டை வேண்டி வச்சிருக்கேன். வா சிலங்காக்கு நான் அனுப்ப போறேன். இவா வந்து நான் தான் இன்விடேஷன் கொடுத்தது. இப்போ பர்த்டே முடிஞ்சது. ஸோ இப்போ வா சிலங்காக்கு போறா இல்ல வாணி ஜனிக்க போறேன்னு சொல்றேன். அதால நான் வாண்ட பாஸ்போர்ட் நான் வேண்டி வச்சிருக்கேன். அப்போ போலீஸ் என்ன சொல்லிச்சேன்டா, இமீடியா உடனே வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்கணும், இல்லாட்டி நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். அதை வந்து இங்க வந்து எங்களோட கனடியன் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கொள்ளும். இந்த ரிஃப்யூஜி போர்ட் வந்து இன்விடேஷன் கார்டா வந்து பார்த்துக்கொள்ளும். அதை நீர வந்து இப்போ இன்விடேஷன் கொடுத்ததுக்காண்டி பாஸ்போர்ட் வேண்டி வச்சிருக்கிறதுக்கோ அந்த உரிமை இல்லை. ஓ இல்ல, உடனடியாக போக சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை. ஓ, நீங்கள அதை இன்விடேஷன் கொடுக்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆக்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு அவையில் பிரச்சனை என்ன கொடுக்காங்க. ஸோ ஆனால் மட்டுமல்ல, இங்கே வந்த ஒரு ஆளை தான் இன்விடேஷன் கொடுத்தனா நீத்தான் இதுக்குள்ளே நாட்டை விட்டு போகணும்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் ரைட்ஸ் இல்லை. ஆனால் நான் பல பேரை சந்தித்த போது அவர்கள் அங்கே வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உறவினர்கள் இங்கே கூப்பிட்டுருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நாங்கள் எனக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கின்றது, நான் போகிறேன், ஊருக்கு போயிட்டு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி பலர் திரும்பி வருகிறார். ஆனால் உடனே வந்து சில பேர் வந்து உடனே நாட்டுக்கு போயிட்டு ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் திரும்பி வந்தால் கட்டாயமா அவையில் ஒரு சந்தேகப்படாது. ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நீங்க திருப்பி வரலாம். அதாவது உங்களுக்கு 10 இயர்ஸ் வரலாம். அப்ப நீங்க 10 இயர்ஸ் விசாக்கை வைத்திருக்கிறவர்கள் அங்கு போயிட்டு ஒரு வருடம் கூட நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலையோ தொழிலை பார்த்து விட்டு திருப்பி கூட வரலாம் இல்லையா? திருப்பி வரலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க உடனே ஒரு 2-3 வீக்ஸுக்கு வந்தீங்கன்னா கட்டாயமாக, என்னதுக்காண்டி இப்ப போயிட்டு 3 வீக்ஸ்ல வரணும்? ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒண்ணு கேட்கலாம். 10 வருஷம் விசாவை கொடுத்து விட்டாரு. ஓ, 10 வருஷம் விசா அவங்க கொடுத்து விட்டாரு. ஆனா அவைகளுக்கு ரைட்ஸ் இருக்கு எனி டைம் கேன்சல் பண்றதுக்கு. ஆனால் இப்ப நீங்க சரியான முறையில நீங்கள் அதுல யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இன்னுமே இவர்கள் இந்த 10 வருடம் தான விசா கொடுக்குறார்கள் அல்லது 6 வருஷம்? 10 வருட விசா அண்ட் இல்லை, அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து 30 டேஸ் பிஃபோர் எக்ஸ்பைரி டேஸ், பாஸ்போர்ட் முடியறதுலேருந்து 30 டேஸ்க்கு முதல் விசா முடிகிற மாதிரி தான் கொடுப்பினோம். அது உங்களுக்கு 2 இயர்ஸுக்கு தான். இப்போ என்ன உங்களோட பாஸ்போர்ட் உதாரணத்துக்கு 2025 எக்ஸ்பயர் ஆகுது டிசம்பர் அண்டா, 2025 நவம்பர் மட்டும் கொடுப்பினோம். ஒரு மாதம் ஏடியாக விசா முடிகிற மாதிரி தான் கொடுப்பினோம். அது உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரியை பொறுத்து தான் இருக்கும். அப்போ 10 இயர்ஸ் அப்ளை பண்ணுறவங்க உங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து எளியாக வைத்திருந்தால் உதவியாக இருக்கும் இல்லையா? எக்ஸ்பைரி 1 வருடம் 2 வருடம் உள்ள பாஸ்போர்ட்டை விட நீங்கள் எவ்வளோ ஸ்ரீலங்காவிலேயே நீங்கள் லீக்கலாகவே வந்து நீங்கள் உங்களோட இது பாஸ்போர்ட் ஆஃபீஸர் நீங்கள் சொல்லலாம், நாங்கள் கனடாக போகிறதுக்கு இது விசிட் விசாவில் போக போகிறோம் அல்லது இஸ்டோன் விசாவில் போக போகிறோம், எங்களுக்கு இந்த 1 இயரில் பாஸ்போர்ட் முடியுதுன்னு சொன்னால் நீங்கள் லொஸ்ட் அடிக்காமல் நீங்கள் லீக்கலாகி புது பாஸ்போர்ட் எடுக்கலாம். அதில் பின்னுக்கு வந்து செகண்ட் பேஜில் வந்து அவையில் அட்ரேஷன் பண்ணி அடிச்சு விடும். இந்த பழைய பாஸ்போர்ட் நம்பரையும் போட்டு லீக்கலாகி அடிக்கலாம். நீங்கள் சும்மா அண்டபாடு லொஸ்ட் அடிச்சு அது செய்து ஒன்றும் தேவையில்லை. ஓ, நீங்கள் லீக்கலாகி அங்கே போய் சொல்லலாம். உண்மையான ரீசனை சொல்லி நீங்கள் லீக்கலாகி பாஸ்போர்ட் எடுக்கலாம். ஒரு 1 இயரில் எனக்கு எக்ஸ்பயர் ஆகுது, இந்த கோர்ஸ் வந்து 2 இயர்ஸ், நான் போய் படிக்க போகிறேன் இல்லை விசிட் விசாவில் போகிறேன், எனக்கு இது காணாது, நான் இது கூட விசா எடுத்து வைக்க விரும்புறேன்னு சொன்னா புது பாஸ்வேர்டு. இப்பொழுது எங்களுடைய கனடா 10 வரைக்கும் 10 இடம் தாரார்கள். இப்போ அங்கு எப்படி ஸ்ரீலங்காவில் எத்தனை இடம் கொடுக்குறாரு விசா பாஸ்போர்ட்? உண்மையாவே சிலர் படிக்க வருகிறார்களே, அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த இப்போ இலங்கையில் இருந்து ஸ்டூடெண்டாக அது இந்தியாவிலிருந்து நிறைய தமிழ்நாட்டு நண்பர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் நல்ல குவாலிஃபிகேஷனாக இருப்பார்கள், ஏதாவது டிகிரி எல்லாம் முடித்து வைப்பதால் அல்லது ஹைஸ்கூல் முடித்துமே இன்னும் ஆங்கில மீடியத்தில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தை தான் தமிழ்நாட்டிலே படிக்கிறார்கள். அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருகிறார்கள், அவர்களுக்கு எப்படி பார்க்குறார்கள்? என்னன்னு சொன்னால், இப்போ ஸ்டூடெண்ட் விசா பொறுத்தளவுலேருந்து இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு நியூ ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்தவியால். ஸோ அது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் நோம்பலாக நாங்கள் இல்லை ஒன்று சொல்ல லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் வந்து நாங்கள் குளிச்சில் எடுக்கிறோம்.
அதே மாதிரி எங்களோட ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்லேருந்தும் இந்த அட்டஸ்டேஷன் லெட்டர்னு சொல்கிறாங்க, அது ஒரு அத்தாட்சி, அவையோட ஒரு அதுக்கு முறை இல்லை ரெண்டு பேப்பர் மேன் சும்மா எங்கள்ட நார்மலாக வந்து அதுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் மாதிரி நாங்கள் இப்போ ரெண்டையும் சேர்த்து தான் அனுப்போம். முந்தைய ஒரு கொலிச்சிலேருந்து லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், அதாவது நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கோம் சொல்லி இந்த இப்போ இது வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்லேயும் இருந்து இப்போ ஒரு நாங்கள் ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் எடுக்கணும், ரெண்டையும் பேச்சு தான் நாங்கள் அனுப்புவோம். கல்லூரிகள் மட்டும்தான் கொடுத்தது, ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் அப்ரூவல் எடுக்கணும். ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் எப்படி அவர் எடுப்பது? அந்த அப்ரூவல் எடுக்கிறது நீங்கள் கணக்கு ஒன்று கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியான வேலை தான். ஏன்னா நீங்கள் கொலிச்சில் அப்ரூவல் எடுக்க வைக்கல, அந்த கொலிச்சே வந்து ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் எடுக்கும். அப்போ ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரும். இப்போ இது காரணம் வந்து பல காலேஜ்கள் இங்கே ஃப்ராட் பண்ணுகின்றது, அதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த ஒன்டாரியோ கவர்மெண்ட் என்னையும் என்னுடைய லெட்டரையும் கேளு அவர்களும் வெரிஃபை பண்ணுகிறார். மற்றது இப்போ 35% வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டூடெண்ட், அதாவது ஹோல் கனடாவில். ஒன்டாரியோவில் வந்து 50% கட் பண்ணிடும், கட் பண்ணுறோம் 50% ஒன்டாரியோலையும் வந்து வான்குவர்லையும் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவில் வந்து 50% குறைச்சிருக்கிறோம். இந்த ஹோல் கனடாவில் 35% குறைக்கிறோம். ஆனால் இப்போ ஒன்டாரியோவுக்கு தான் நிறைய பேர் வேறு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை 99% வந்து ஒன்டாரியோ தான் பெரியணும். வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலிருந்து கூட நிறைய பேர் ஒன்டாரியோவுக்கு தான் வருகிறார்கள். அதனால் இப்போ என்னென்னா இதில் காரணம் என்னென்னு நிறைய ஸ்டூடெண்ட் ஏற்கனவே வந்து விட்டதால் இந்த ரெசிடென்ஷியல் ஒரு பெரிய இஷ்யூ, அதனால் அவர்கள் அது மட்டும் இல்லை இந்த ஃபீஸையும் உயர்த்தி இருக்கிறார்கள். அக்கமெண்டேஷன் ஃபுட் அண்ட் அக்கமெண்டேஷன் முந்தி 10,000 இருந்த இயருக்கு இப்போ 20,600 ஆக்கிரிக்கணும், டபுள் ஆகிடும், சரியான டபுள் ஆக்கிரிக்கணும். மற்றது என்ன பிரச்சனைனு சொன்னால் அவையில் வந்து இப்போ இந்த டிபெண்ட் எல்லாம் முந்தி வேற இருக்கிற டிபெண்ட்டுக்கு வந்து ஓப்பன் ஒர்க் பண்ணி குடிப்பினோம், அப்போ அவையில் இங்கே வேலை செய்யலாம். அப்போ சில பேருக்குமே அந்த படிக்க தேவையில்லாத ஆட்கள் கூட அதே சேம் கோர்ஸை வந்து அவை இந்த ஹோம் கண்ட்ரியில் படிக்கக்கூடிய இருந்தும் ஏன்னா போட்டால் அவர் வந்து இப்போ அவரோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து இங்கே ஃபுல் டைம் வேலை செய்யலாம், ஏன்னா அவைக்கு ஓப்பன் ஒர்க் போயிடும், அதுக்காண்டி இங்கே படிக்க விரியணும். அப்போ அதுகளுக்காண்டி தான் இப்போ என்ன செய்யணும், இப்போ எல்லாருக்குமே டிபெண்ட் போடையில்லாத அதை நீங்கள் இப்போ ஒரு மாஸ்டரோ அல்லது பிஹெச்டியோ படிக்கிற ஆட்கள் டிபெண்ட் கூட்டிங்களா அதுக்கும் என்ன செய்யணும், பயனாளு நாட்டு தான் அதை அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதாவது இந்தியா, சைனா, பாகிஸ்தான் அப்படி நாளும் இருக்குது. அதில் வந்து எங்களோட சிலங்கனுக்கு அப்படி இல்லை, அதை அப்ரூவ் பண்ணல, ஸ்டூடெண்ட் டைரக்ட் ஸ்ட்ரீமில் விரையலாது. அதனால் இப்போ வந்து சிலங்கனுக்கு ஸ்டான் சரியான குறைவாக தான் இருக்குது, ஸ்டூடெண்ட் விசாவில் பாரு சரியான குறைவாக. அதாவது நேர்களை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் விசா ஒரு பெரிய ஒரு ஒரு பிக் சப்ஜெக்ட், அதை மிக டீட்டெயிலாக நான் அவரிடம் வருகின்ற ஒரு காணலில் தனியாக ஸ்டூடெண்ட் விசாவையும் அதோட ப்ராசஸை பற்றி கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் கேட்டிருந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து இந்திய இலங்கையிலே இருந்து வருபவர்களை விட தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் வருகிறார்கள், அபுதாபி எல்லாம் வந்துருந்தெல்லாம் கேட்டிருந்தீர்கள், நான் போடுவேன். அது மட்டுமே நீங்கள் தொடர்ச்சியாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் இதுபோல் நல்ல விஷயங்களை. நான் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக என்னால் அது ஒரு பெரிய கடல் போகிறது, ஒவ்வொன்றாக நாங்கள் போடுவோம், தொடர்ச்சியாக பாருங்கள். இப்பொழுது நான் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இதை பற்றி வருகிறவர்கள் இங்கே விசிட்டர் விசாவிலே வருகிறவர்கள் எங்களுடைய இலங்கையிலிருந்து குறிப்பாக இப்பொழுது வருகிறவர்கள் எல்லாம் இங்கே ஒரு ஒரு இளமையானவர் வந்துவிட்டார்னு வையுங்கள், அவர் ஒரு 25 வாலிபன் வந்துவிட்டார், சரி அவர் இங்கே ஒரு பெண்ணை திருமணம் செய்யலாமா, செய்ததன் மூலமாக இங்கே இருக்கலாமா, அது எப்படி அந்த ப்ரொசீஜர்? யா, அவர் இங்கே ஒரு ஆளை மறை பண்ணலாம். ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் அவருக்கு இப்போ அவர்கிட்ட அந்த இது என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஆள் விசிட் விசாவில் வந்து அவருக்கு 10 இயர்ஸ் விசா இருந்தாலும் சரி அவர் வந்து நார்மலாக 6 மந்த் தான் நிற்கலாம்.
அப்போ 6 மந்த்துக்கு மேலே அப்புறம் நிற்கணும்னு சொன்னால் விசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அது விசா எக்ஸ்சேஞ்ச் வந்து நாங்கள் நார்மலாக சொல்கிறோம். அது உண்மையான ரீசன் வந்து என்ன உண்மையான இது வந்து அதை வந்து அவர்கிட்ட ரெக்கார்ட்ஸை தான் நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா விசா ஆல்ரெடி உங்களுக்கு 10 இயர்ஸ்க்கு இருக்குது. அப்போ திருப்பி விசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறே இல்லை. இப்போ ஏன்னா சிபிஎஸ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு சில நேரம் 30 டேஸ் அடித்து விடணும், 2 மந்த்ஸ் அடித்து விடணும், சில நேரம் ஒன்றுமே அடிக்காடி 6 மந்த்துக்கு வேலை விடும். அப்போ அது சில பேர் 3 மந்த்ஸ்க்கு அடித்து விடணும். அப்போ அந்த அது வந்து உங்களோட விசா ரெக்கார்ட்ஸ், அது விசா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி விசாவை நாங்கள் ஆல்ரெடி 10 இயர்ஸ் உள்ள விசாவை நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் சிபிஎஸ் ஆஃபீஸில் ரெக்கார்ட்ஸை வந்து நாங்கள் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கேட்குறது அவர் ஓமன்னு சொன்னால் அவர் மாற்றி தருவார். அப்போ 6 மந்த்துக்கு இடையில வந்து நீங்கள் லீக்கலாக ஏதாவது செய்தீங்கன்னு சொன்னால் அது நாங்கள் லீக்கல் வேலை போகலாம். ஆனால் இங்கு நான் கேட்டபோது அவர் சொன்னார்கள், இங்கு அவர் வந்தவர் இங்கு உள்ள ஒரு பெண்ணை ஓகே இருவருக்கும் பிடித்து விட்டது என்று சொல்லி ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ இங்கு திருமணம் செய்ய முடியாது. அவர் அந்த இங்கே இருந்த அந்த கனடியனையும் கூட்டிக் கொண்டு ஊருக்கு போய் அங்கு திருமணம் செய்துவிட்டு வந்து தான் திருப்பி அவருக்கு அந்த வேலை நடக்கும் என்று. அப்படியா? நீங்க இங்க திருமணம் செய்யலாம், ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருக்கு ஒரு இங்கே ஒரு டெம்பரரி ரெசிடென்டோ இல்லாத ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்டோ ஸ்டேட்டஸ் வந்து இங்க இல்ல. அது இப்போ ஒரு ஆள் வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு விசாவில் இருக்கிறார். சரி ஓகே. இப்போ ஒரு விசாவோட உள்ள ஆள் ஒரு ஆள் இப்போ ஓகே, இன்னொரு ஆள் வந்து விசாவில் உள்ள ஆள் இப்போ ஐரோப்பிய நாடுகளையோ இல்லாத விசா எக்ஸம்ட் கண்ட்ரி இருக்கு, சில நாடு விசா தேவையில்லை அப்படியான ஒரு நாடுகளில் இருந்து அவையில் வந்து இருக்கல அவையில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணினா அவைக்கு வந்து நாங்கள் இன்லேண்ட் ஸ்பான்சர் இருக்குது. இப்போ இன்லேண்ட் ஸ்பான்சர் இன் கனடாவிலேயோ கனடாக்கு உள்ளிக்கே வச்சு நாங்கள் ஸ்பான்சர் போடலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்ளிடணும். ஆனால் இப்போ சும்மா நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட் விசாவில் வர்ற ஆக்கள் இந்த டிஆர்பிஸில் வர்ற ஆக்கள் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆனால் அவர் ஸ்பான்சருக்கு அவர் அங்கே போய் தான் போகணும். அப்படி பல வாய்ப்புகள் இருக்கிறது, காதலிக்கலாம் அல்லது ஒரு சொந்த பந்தங்கள் தங்களுடைய ஒரு சொந்தத்துக்கு செய்து வைக்கலாம். அப்படியா கூட இந்த என்னென்ன வழிகள் இங்கு நிற்பதற்கு இருக்குதோ அந்த உத்திகளை எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கூப்பிடுறார். அப்படி வைஃப் வந்துட்டு ஆல்ரெடி மறை பண்ணியிருக்கேன் தானே, இப்போ அப்படி வரைக்கல வைஃப் வந்தால் நாங்கள் உள்ளுக்கு வச்சு நாங்கள் இன் கனடா ஸ்பான்சர் போடலாம், இன்லேண்ட் ஸ்பான்சர் நாங்கள் உள்ளுக்கு போடலாம். இப்போ அது ஏற்றுக்கொள்ளணும். ஆல்ரெடி இது வந்தபடியாக திருப்பி போய் ஸ்பான்சர் பண்ண தேவையில்லை, அதுவும் செய்யலாம். மற்றபடி நீங்கள் இப்போ நீங்கள் மறைச்சேன்னு சொல்லிக்கலாம், அவர் அந்த ரூல்ஸின் படி திரும்பி போய் தான் புதிதாக கல்யாணம் இந்த ஊரிலே கனடாவிலே திரும்பி அவர் போய் தான் ஸ்பான்சர் எடுக்கணும். ஆல்ரெடி உண்மையான வைஃபை அவர் டிஆர்வியில் கூப்பிட்டாலும் டெம்பரரி இதில் விசாவில் அவர் விசிட் விசாவில் கூப்பிட்டாலும் நாங்கள் உள்ளுக்கு இஞ்ச வச்சு நாங்கள் அதை செய்யலாம். அதை செய்யலாம் செய்யலாம். எனவே தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டு வருகிறீர்கள் நேயர்களே. மீண்டும் நான் இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அப்டேட்டை கண்டிப்பாக தந்து கொண்டிருப்பேன். தொடர்ச்சியாக ஆதரவு தாருங்கள். அவர் இன்றைக்கு நல்ல நாளிலே தொடர்ச்சியாக எனக்கு அவருடைய பொன்னான நேரத்தை வந்து இங்கு இந்த பேட்டியை தந்திருக்கின்றார். மிக பயனுள்ளதாக இருக்கின்றது ஒவ்வொரு விடயங்களும். அடுத்த தடவை நாங்கள் இந்த மேரேஜ் ஸ்பான்சர்ஷிப் இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக சூப்பர்விசா எல்லாம் பார்ப்போம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு நன்றி. என்ன நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.